எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டும் ஓகே, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுமே ஓகே, டவுன் ட்ரெண்டில் தான் கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி டவுன்லேயே இருக்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயம் வந்து பிஸ்னஸ் டுடே .in அப்படின்ற ஆர்டிக்கலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இது மூலயமா ப்ரைஸ் மொமெண்டம் வந்து அடுத்த 24 hours ஒன்று அப் ஆகணும் இல்லை டவுன் ஆகணும், எது ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் டுடே .in அப்படின்ற ஆர்டிக்கலில் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஹெட்லைன் அப்படின்னா, ஆர்பிஐ தரப்புல இருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி அப்படின்ற பேரில் ஒரு மீட்டிங் வந்து ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் வந்து நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, 40 basic points வந்து ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரீசர்ஜென்ட் இந்தியா அப்படின்ற செக்டாரோட மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஜோதி பிரகாஷ் கார்டியா அப்படின்ற சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 40 basics இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட்ஸை வந்து ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இவருமே டிக்ளராக சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆர்இபிஓ அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 25 40 basic points வந்து ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்சியல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரெடக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. சரி ஓகேப்பா, இந்த எம்பிசி மீட்டிங் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆர்இபிஓ ரேட் அப்படின்னா சிம்பிள் என்னதுன்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றும் போது இந்தியாவோட கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேருந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா மணியை வந்து பாரோ பண்ணிப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னப்பா இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா, இதே நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8 years ஹைல வந்து இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு பெர்சன்டேஜ் வகையில வந்து 7.79% இந்த ஆர்டிக்கல் மூலமா சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில அதாவது June 8 காலையில பாத்தீங்கன்னா இந்தியன் டைமிங்ல வந்து 11 AM அப்படின்ற டைமிங்ல வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மீட்டிங்கோட அவுட்கம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 minimum basic points இருந்து 40 basic points வரைக்குமே ஏற்ற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் செய்யப்பட்டால் கண்டிப்பான முறையில் இதோட எஃபெக்ட் வந்து ஷேர் மார்க்கெட், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ப்ரைஸ் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்குது. இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து நார்மலாகவே கிரிப்டோ மார்க்கெட்டையுமே கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால நாளைக்கு ப்ரைஸ் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகும் அப்படின்ற விஷயம் பலர்னால் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அதனால ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் யாராவது நாளைக்கு வந்து ப்ரைஸ் ஏறும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமா வெயிட் பண்ணி இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட்ல இன்வால்வ் ஆகுங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரியான ஃபெட் மீட்டிங் மூலியமாகவும் ஒரு சில நெகட்டிவ் தாட் மூலியமாகவும் ஷேர் மார்க்கெட்டும் சரி கிரிப்டோ மார்க்கெட்டும் சரி இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆன மாதிரி தெரிஞ்சாலுமே ஓவரால் லாங் டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றதுமே மறுக்க முடியாத உண்மையாக தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சென்டிமெண்டலாக மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணாலுமே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லேயுமே சரி ஷேர் மார்க்கெட்லேயுமே சரி ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நீங்களாக ஓனாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிங்கனால்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.